சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்தியன் டூ படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு, அப்படிலாம் தகவல் வந்தது இல்லையா? ஸோ இதில் வந்து காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்ல வந்து விவேக் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இதுலேருந்து ஒருத்தவங்க வெளியே வந்துட்டாங்க, படத்தில் நடிக்கலை. சங்கர் சார் படத்துல இருந்து வெளியே வராங்க. ஆமா, யாருன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் அந்த படத்துல இருந்து வெளியே வராங்க. சோ இந்த படம் ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுல, பழைய போன பிக் பாஸ் சீசன்லயே வந்து அந்த படத்துக்கான அறிவிப்புல வந்து அப்பயே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் எல்லா ஆர்டிஸ்ட்லயும் கேட்டிருக்காங்க போல. சோ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கால் டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கால் ஷீட். சோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து டிலே ஆகி இப்பதான் ஆரம்பிச்சு டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இப்ப பல படங்கள் நடிக்கிறாங்களே, சோ அதனால நிறைய படங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு இந்த படத்துக்கு கொடுக்கறனால. ஸோ அதனால் இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆலோசனைக்கு பிறகு, ஏன்னா சங்கர் சார் டைரக்ஷனு கமல் சார் படம் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே வந்து பயங்கர ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஒரு வளர்ந்து வர ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்துலேருந்து வெளியே வரமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? ஏன்னா காரணம் அப்படி, ஏன்னா இந்த படத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா மீதி நம்ம நடிச்சு அட் அ டைமில் நாலு படம் நடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த நாலு படத்துடைய டேரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த படத்துலேருந்து வேறு வழியே இல்லாமல் நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து, ஏன்னா சங்கர் சார் டேரக்ஷனில் நடிக்கிற படம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லையா, ஸோ ரொம்ப அதை மனசை கல்லாக்கிட்டு வேற வழியே இல்லை, நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஒரு டேரக்ஷன் நடிக்கிறதுக்கான வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஒன்றாம் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் வந்துட்டு இப்போ ஒரு படம் போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ராஜ்கிரனை கமிட் பண்ணாங்க, அவர் மலையாள படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அப்புறம் சத்யராஜா கமிட் பண்ணாங்க. இதில் என்ன அப்டேட்? அந்த படத்துக்கு டைட்டில் கூட எம்ஜிஆர் மகன் அப்படி வைக்கலான்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா, எம்ஜிஆர் மகன்? ஓ, அந்த படத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம். சரி, ஸோ ஹீரோயினோட அப்டேட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். யார் அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டிக்டாக் புகழ் சசிகுமார் கூட எந்த ஒரு புது ஹீரோயின் நடிச்சாலுமே அவங்க டாப் லெவலுக்கு போயிருவாங்க. டெபியூட்டண்டா அறிமுகம் ஆறாங்க, ஃபுல் டைம் ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து சூர்யா பத்தின ஒரு நியூஸ். பரவாயில்லையே, நேற்று கமெண்ட்ஸில் தான் ஒருத்தர் கேட்டிருந்தார், அனிஷ் பி அப்படின்றவர் கேட்டிருந்தாரு, இந்த இவங்க வந்துட்டு சூர்யானா பற்றின அப்டேட் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அனிஷ் பி கேட்டுக்கோங்க, உங்களுக்கான அப்டேட் தான் சூர்யானா பற்றி. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்து இறுதிச்சுட்டு டேரக்டர் சுதா கோங்கரா டைரக்ஷனில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான கெட்டப் தான் வந்து காப்பான் ப்ரெஸ் மீட்லாம் வரும்போது கொஞ்சம் மீசெல்லாம் ட்ரிம் பண்ணி ஷார்ட்டார் வச்சு வந்திருந்தார் இல்லையா, அதுக்கான கெட்டப் தான் அது. ஸோ அந்த படம் வந்து ஏர் டெக்கானோட ஃபவுண்டர் அவரை பற்றின ஒரு பயோபிக் தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்தில் தான் சூர்யாவுக்கு ஜோடியா அபர்ணா பாலமுரளி, விவேக் பிரசன்னா இவங்களாம் நடிக்கிறாங்க, ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற அப்படிலாம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் ஒரு முக்கியமான நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யாருன்னு நம்ம தெலுங்கு ஆக்டர் மோகன் பாபு. ஸோ அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் அவருக்கான போர்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிக்கலையா அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ அந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஷெட்யூலில் தான் மோகன் பாபு ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்றதான் இப்போ அப்டேட். ஸோ இப்போ சூர்யாவும் மோகன் பாபு சேர்ந்து தான் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஃபைனல் ஷெட்யூலில். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வந்துருச்சு. டீசர் ரீசர் ஏதாவது வந்ததுன்னா அடுத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஜி5 அவங்களோட ப்ரொடக்ஷன்ல காட்மேன் அப்படின்ற வெப் சீரிஸ் வரப்போகுது. அந்த வெப் சீரிஸ்க்கு யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதுக்கிடையில சோனியா அகர்வால், அப்புறம் நம்ம ஆவடியில கோவில் கட்டிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் நடிக்க போறதா அவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய த்ரில்லிங்கான வெப் சீரிஸா இருக்கும் அப்படின்றது ஒரு புதிய தகவலா இருக்கு. ஏன்னா இப்ப சோனியா அகர்வால வந்து நிறைய படங்கள்ல கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தடம் எல்லாம் அம்மா கேரக்டர் எல்லாம் பண்ணாங்க இல்லையா. சோ இதுல என்ன, டேனியல் பாலாஜி எல்லாம் இருக்காரு, அப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு கிரைம் வில்லன் வேற. ஆமா, பிகில் வேற நடிச்சிருக்காரு, கண்டிப்பா த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் இருக்கலாம். சோ இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே வெப் சீரிஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இப்ப நம்ம இதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ் வந்து வெற்றிமாறன், விக்னேஷ் சிவன், கௌதம் மேனன், சுதா கோங்கரா நாலு பேர் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. அதுல தான் விக்னேஷ் சிவன் தனக்கான போர்ஷன் ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு வந்து அவரோட டைரக்ஷன்ல ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்க. அவங்க டீம் இருக்கும்ல, சென்னை 28 டீம். ஸோ அவங்கலாம் தான் அதில் நடிக்கிறாங்க. அதில் கூடுதலாக காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க அப்படின்ற ஏற்கனவே தகவல் வந்தது. ஸோ அதுக்கான ஷூட்டிங் இங்கே தான் நுங்கம்பாக்கத்தில் போயிட்டு இருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் அவங்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம அரவிந்த் ஆகாஷ், வைபவ், வெங்கட் பிரபு, காஜல், ஸோ எல்லாரும் அந்த வெப் சீரிஸ் ஷூட்டிங்கில் தான் பிஸியாக இருக்காங்க. ஸோ காஜலும் வந்து இந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ராஜமுந்திரியில் நடக்கிற இந்தியன் டூ ஷூட்டிங்கில் ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்றத கூடுதல் தகவலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அசோக் செல்வன் இருக்கார் இல்லையா,
ஸோ வந்து அவர் நடிப்பில் வந்து தமிழில் வந்து எந்த படங்களுமே கொஞ்சம் காலத்துக்கு வந்து வராமலே இருந்தது. ஸோ எங்கே போனார் ஆள் அட்ரஸே காணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைமில் டக்குன்னு அடுத்தடுத்து ரெண்டு படங்களுடைய அப்டேட்ஸ் வந்துருக்குப்பா. ஓ இப்போ ஆமாம் இப்போ என்னன்னா ஓ மை கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு படம், நம்ம இறுதி சுட்டில் பாக்ஸராக நடிச்சிருந்தாங்களே ரியல் பாக்ஸர் ரித்திகா சிங், ஸோ அவங்களும் அசோக் செல்வன் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஒரு லவ் ஸ்டோரி ஓ மை கடவுளே. அதை பார்த்தேன் காலெல்லாம் பிடிச்சி வெரி குட். அதுக்கப்புறம் அது ட்விட் போட்டு கரெக்டு மாதவன் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அசோக் செல்வனை அட்டாக் பண்ணி தம்பி இன்னும் அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியல ஸோ பத்திரமா இருந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. உடனே ரித்திகா சிங் வந்து ஆமா மாஸ்டர் நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் அதனால நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு படம். இன்னொரு படம் என்ன அப்படின்னா நம்ம தெகுடி படத்துக்கு அப்புறம் ஜனனி ஐயரும் அசோக் செல்வன் படத்தை காம்போக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஸோ இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போன சீசனுக்குள்ள போயிட்டு வந்தார் இல்லையா, போகும்போது இந்த மாதிரி உனக்கு ஒரு கதை இருக்கு வேணா கேட்டுப்பாரு அவன் டேரக்டர் வந்து கதை சொன்னோன்னே எனக்கு ஒன் ஞாபகம் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து வெளியே வந்து கேட்டு ஒரு படத்தில் நானும் அசோக் செல்வனும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கான அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த படம் ரொமான்டிக் த்ரில்லர் ஜானல உருவாக தான். படத்துக்கு பேரு வேளம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. வேளம் மலையாள படமா? இல்ல இல்ல தமிழ் படம் தான் வேளம் அப்படின்றதான் டைட்டில். ஸோ இதுல வந்து ரெண்டு ஹீரோயின், ஒன்னு வந்து ஜனனி ஐயர், இன்னொன்று ஐஸ்வர்யா மேனன் இருக்காங்க இல்லையா தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்களா அவங்க. ஸோ இதுல வந்து அசோக் செல்வனுக்கு சிங்கிள் கேரக்டர் தான், ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல வந்து நடிக்கிறாராம். இது மட்டும் இல்லாம மலையாளத்துல அரபிக்கடலண்டே சிம்மம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹிஸ்டாரிக்கலான சப்ஜெக்ட் சொல்லு மரக்கர் அரபிக்கடலண்டே சிம்மம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா நானும் மாப்பாவும் இருக்கும்போது அடிக்கடி இந்த படத்தை பத்தின அப்டேட் எல்லாம் சொல்லுவோம். ஸோ வந்து இதுல மோகன்லால், கீர்த்தி சுரேஷ், பிரபு, அர்ஜுன் இந்த மாதிரி பயங்கர ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படம். மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே அதிக பட்ஜெட்ல உருவாக்குற ஒரு படம். பிரியதர்ஷன் தான் டேரக்டர். இந்த படத்துல மோகன்லாலுக்கு வில்லனா நடிக்கிறாரு அசோக் செல்வன் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பல ஷோக்கள்ல சொல்லிட்டோம். ஸோ அந்த படம் தமிழ்ல ரெண்டு படம், அது மட்டும் இல்லாம ரெட் ட்ரம் அப்படின்னு சொல்லி படம் வந்து இவர் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவன் அசோக் செல்வனும் கலையரசன் சேர்ந்து நடிக்கிற கச்சாங் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கச்சாங். ஸோ அந்த படமும் இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்தடுத்து அசோக்சனுடைய படங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரதர். தாதா சாஹேப் பால்கே விருது வந்துட்டு இந்திய சினிமா துறையிலேயே, இந்திய தொலைக்காட்சிகள்ன்ற மாதிரி சொல்ற, இந்திய சினிமா துறையிலேயே மிகவும் ஒரு பெரிய உயரிய விருது அப்படின்னே சொல்லலாம். இந்த விருதை வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட கே பாலச்சந்தர் சார், அப்புறம் வந்துட்டு நம்ம சிவாஜி கணேசன் சார், இவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இப்போ 2018 நடந்த விருதை வந்துட்டு இப்போ 2019 கொடுப்பாங்க. இப்போ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஜி, எஸ் அவர் தான் வாங்கியிருக்காரு. இது வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கான அந்த சினிமா ட்ராவலில் அத்தனை வருஷம் ட்ராவலில் சினிமாவுக்கு அங்கே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு கொடுக்கும்போது வந்து தாதா சாஹேப் பால்கே அப்படின்ற பேரில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ அந்த அவார்டு வந்து அவங்க வாங்கும் பொழுது ஒரு தங்க தாமரை கொடுப்பாங்க, ஸ்வர்ண கமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தங்க தாமரை, ஒரு ஷாலு, 10 லட்சம் ரூபா கேஷ்பேக்கு, ஸோ இதெல்லாம் சேர்ந்தனது தான் நம்ம தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, சிவாஜி சாரும் அண்ட் கேபி சாரும். ஸோ ஹிந்தியிலிருந்து மராட்டியிலிருந்து, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு இவரை பாராட்டிட்டு வராங்க. இந்த வரிசையில் அமிதாப் பச்சன் சாரை பாராட்டி ட்விட்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாராட்டு சொல்லியிருக்காரு. நம்மளும் நம்ம அமிதாப் ஜிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? எஸ் வாழ்த்துக்கள் சார்.